रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तुतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्तमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं हि षडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா தெரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே இந்தி சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் முயம்பால் வளர்த்தைசத்தாய் ராமானுசன் மிக்க விரே நிறையும் மெய்யாமுயிர் நிறையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையருகோன் யாழினி செய்வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேதித ஸ்ரீமச்சி குருகேசகிருத்த சடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசு கிருதாஜயா சுதிஹிர சூரியுக்த தாரக்கிரமாத் வியாக்குருவன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாதி நாமானம் அஹம் பிரபத்யே. விளம்புமாறு சமயமும் அவையாதியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கரியனாகிய ஆதிப்பிரானமரும் வளங்கொள் தன் பனை சூழ்ந்தழகாய திருக்குருகூரதரை விளங்கொள் ஞானத்துவை மேல் உம்மை உய்யக்கொண்டு போகிறிலே. தேவதேவோத்தமனாக தேவதா சார்வபௌமனாக சர்வ தேவேஸ்வரனாக எம்பெருமான் சீமன் நாராயணன் எழுந்தொள்ளியிருக்கிறார். ஆகையினாலே அவனை ஆசிரியிக்க வேண்டும். அவனை விட தாழ்ந்தவர்களை நாம் ஆசிரிப்பது எதற்காக? அது தேவையில்லை. எம்பெருமானை ஆசிரியித்து உயிர்ந்து போக வழி தேடுங்கள் என்பதாக ஆழ்வார் உபதேசம் செய்கிறார். அந்த எம்பெருமான் திருக்குருகூரிலே ஆதிப்பிரானாக நின்று கொண்டிருக்கிறான். ஆகையால் எங்கும் தேடி போக வேண்டாம், அவன் எங்கேயோ என்று நினைக்க வேண்டாம், இங்கேயே அவனை ஆசிரியித்து உய்யலாம் என்பதையும் கூடவே நமக்கு உபதேசம் செய்கிறார். எம்பெருமான் எல்லா தேவர்களையும் விட மிக உயர்ந்தவன் என்பதை காண்பிக்கும் பாசுரங்களை என்பதை காண்பிக்கும் விருத்தாந்தங்களை நமக்கு அழகாக ஆழ்வார் சொல்லிக்கொண்டு வருகிறார். போன பாசுரத்திலே மார்க்கண்டேய விருத்தாந்தத்தை சொல்லி மிக்க ஆதிப்பிரான் என்பதாக, மிக உயர்ந்தவனாக, மிக சிரேஷ்டவனாக என்பதான் இருக்கிறான் என்பதை காண்பித்தார். இப்பொழுதும் அதே விஷயத்தை தான் சொல்ல போறார்.
எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தனி பெருமை என்ன அப்படின்னா, மற்ற பேரால அவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்பதாக பேதம் சொல்கிறது. வாக்குகளுக்கு அப்பாற்பட்டவன், மனசுக்கு அப்பாற்பட்டவன். வாக்குகளுக்கு அப்பாற்பட்டவன் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், நாம் வாக்குகளாலே எத்தனை பெருமையை சொன்னாலும் அதையெல்லாம் மிகுந்து மேலே மேலே அதிகமான பெருமை உடையவன். எத்தனை ஆண்டாண்டு காலமாக பெருமையை சொன்னாலும் முடியாது, அவன் பெருமையை சொல்லி முடியாது. அத்தனை பெருமை உடையவன், வாக்கை கடந்து இருக்கக்கூடிய பெருமையை உடையவன். அதுபோல மனதுக்கு அப்பாற்பட்டவன் என்றால் எத்தனையாக அவன் பெருமையை நினைத்து பார்த்தாலும் மனதாலே நினைத்து பார்க்க முடியாத அளவு உயர்ந்த பெருமை உடைய, கடைசி வரைக்கும் நினைத்து பார்த்துட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு திரும்பி வர முடியாது. வாக்கும் மனசும் எம்பெருமான் விஷயத்துல இருக்கும். அதாவது என்ன கேட்டா, ஆலோசனை அழகா சொல்ற, நமோ நமோ வாங் மனசாசி பூமியே, நமோ நமோ வாங் மனசைக பூமி. எம்பெருமானை கண்ணாலே பார்க்க முடியாது ஒரு நாள். பின்ன என்ன கேட்டா, வாக்கினாலே சொல்லலாம், மனசாலே புரிந்து கொள்ளலாம். அவுதான், வாக்குக்கும் மனசுக்கும் தான் விஷயமாவான். ஆனால் வாக்காலையும் மனசாலையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவரை இருக்கக்கூடியவன், அத்தனை பெருமை படைத்தவன் என்பதாக அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய பெருமை எம்பெருமானுக்கு மட்டுமே தான் உண்டு, வேற மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் கிடையாது. அவர்களுடைய பெருமை எல்லாம் குறைவு. பிரளய கால படைக்கும் தான் பெருமை, பிரளயத்துக்கு அப்புறம் ஒண்ணு கிடையாது. ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி இல்லை, காலத்திலேயோ தேசத்திலேயோ எதுவுமே முடிவு கிடையாது, அவருக்கும் முடிவு கிடையாது, அவன் பெருமைகளுக்கும் முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை சொல்லி இந்த பாசுரத்திலே அப்படிப்பட்ட எம்பெருமானை நீங்கள் சொல்லுகிறார். விளம்பும் ஆறு சமயம், அதாவது மிக பிரசித்தமாக பலர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆறு மதங்கள், ஷண் மதங்கள் இருக்கின்றன. அந்த ஷண் மதத்தாலும் அவனை புரிந்து கொள்ள முடியாது. மற்றும் எத்தனை வாக்குகள் சேர்ந்தாலும் அவனை புரிந்து கொள்ள முடியாது. அளக்க முடியாத பெருமையை உடையவன். அப்படிப்பட்டவன் திருக்குருகூரிலே நல்ல செழிப்பு உடைய நெல் கழனிகள், பழனி கழனிகள் சேர்ந்த திருக்குருகூரிலே இருக்கிறான். அவனை உங்களுடைய மனதில் இருக்கும் ஞானத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அவனை வைப்பதை விட அவன் இருக்கக்கூடிய திருக்குருகூர் நகரை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உயிர்ந்து போகலாம் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். விளம்புமாறு சமயமும் அவையாவியம் மற்றும் தன்பான். ஆறு சமயம் பிரசித்தமா இருக்கு. இன்னைக்கே பார்த்தோம் அருகமயம் என்பதாக ஆழ்வார்கள் பல இடத்திலே சாதிக்கிறார்கள், சுவாமி தேசிகளும் சாதிக்கிறார். ஷண்மதம்னு சம்ஸ்கிருதத்திலே பிரசித்தம். சாங்கியம் யோகம் முதலான மதங்கள், சாங்கியம் யோகம், பௌத்தம், ஜெயினம், பாசுபதம் என்று சொல்லக்கூடிய சைவ மதம் இப்படியாக இருக்கு. நியாய வைசேஷிகம்னு ஒண்ணு, அதையும் சேர்த்தா ஆறு மதமா இருக்கு. இந்த ஆறு மதமும் எம்பெருமானை புரிந்து கொள்ளல. ஆறு மதத்துல எத்தனையோ பெரிய மகர்ஷிகள் தான் இருந்திருக்கார். ஆனா அவர்களாலும் அவர்கள் எழுதி வைத்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு அந்த மதங்கள்ல, எல்லாம் சேர்ந்தாலும் எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியாது. அதுவே எம்பெருமானது ஒரு பெருமையாகும். துவாம் சீலரூப சரிதை பரம பிரவிருத்த சத்வேன சாத்விகதையா பிரபலித்த சாஸ்திரைகி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைத்த நைவாசுர பிரதே பிரபவந்தி மூச்சம். எம்பெருமானை சோத்தம் பண்றார் ஆளவந்தார், மற்ற பேர்லாம் தெரிஞ்சுக்கலையே, அதே ஒரு பெருமை. உன் பெருமை யாரும் புரிஞ்சுக்கல. நாங்கள்லாம் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம், பல விதமாக புரிஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள்லாம் உம்முடைய சௌசீல்யம் முதலான குணங்களை எப்படி நீ கோயிலில் எழுந்து இருக்கிற அதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். சாத்விகமான சாஸ்திரங்களை வச்சு வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ஆழ்வார்கள் முதலானவர்கள் சாதித்து இருக்கிறபடியினாலே வியாசர்
வால்மீகி முதலான மகர்ஷிகள் சாதித்திருக்கிறபடினாலே அதை வைத்து புரிந்து கொள்கிறோம். ஆனால் இது எத்தனை இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் நிறைய பேர். ஒன்னு வால்மீகி வியாசர் பராசரர் சுகர் முதலானவர்கள்லாம் சொன்னாலே அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இல்ல வேதாந்த சாஸ்திரம் அதுல சொல்லிட்டு அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படி இல்ல கோயில் திருமண ஆச்சரியமா ஏழு பேரை அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இல்ல ஆழ்வார் பாடல்கள் இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்கலாம். எதனாலையும் புரிஞ்சுக்காதவா இருக்கா? அது ஒரு பெருமானுக்கே ஒரு தனிப்பெருமை. சட்டம் அவனை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது விபரீதமா புரிஞ்சுக்கிறார் நிறைய பேர். அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ பிரசித்தமான விளம்பும் ஆறு சமயமும் அவையாகியும் மற்றும் பிரசித்தமான ஆறு சமயங்களும் மற்றும் பல சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கோ லோகத்துல ஆயிரக்கணக்கான எல்லாவற்றாலும் தன்பால் அளந்து காண்டற்கு அரிய நாகியா அவனை அளந்து காணுவதற்கு முடியாதபடி இருக்கக்கூடியவன் என் பெருமான் ஆதித்யன். அழகா அழகா அளந்துன்னு ஒரு பதம் போட்டிருக்காங்க. காண்டற்கு அரிய நாகிய எல்லாம் அவனை புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சிக்க முடியலன்னா இப்ப சில பேர் என்ன வியாக்கியானம் பண்ணிட்டா, அதாவது வேதத்துக்கு இதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படின்னு கொள்ளும் வாக்கு மனசெல்லாம் எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதை வச்சுட்டு எம்பெருமான வாக்கினாலே சொல்ல முடியாது மனசினாலே புரிஞ்சிக்க முடியாது அது அரூபமான வஸ்து அது அநாமமான வஸ்து அதை எதாலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டான். ஆனா உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா வாக்குனால்தான் எம்பெருமானை பேச முடியும் மனசினால்தான் எம்பெருமானை புரிஞ்சிக்க முடியும். ஆனா புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றதாலே வேதத்துல அப்படின்னா அளந்து அளந்து புரிஞ்சிக்க முடியாது இவ்வளவுதான் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா வாக்கினாலே எத்தனை பேசினாலும் அதற்கும் மேற்பட்ட கீர்த்தையுடைய பேசி முடிச்சாச்சுங்கிறது கிடையாது. வாக்குக்கு அப்பாற்பட்டவன் மனசாலே எத்தனை இணைத்தாலும் அதுக்கு மேலே அப்பாற்பட்டவன். அதனால வாக்கினாலும் மனசாலும் புரிந்து கொள்ள முடியாது பேச முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. வாக்கினால்தான் பேசணும் மனசால் தான் நினைக்கணும். ஆனால் அளந்து அளந்து இவ்வளவுதான் முடிச்சிட முடியாது. ஏதோ நம்மளால முடியல நாமளே தெரிஞ்சு வந்தோம் அவ்வளவுதான். என் வாக்குக்கு இவ்வளவுதான் சக்தி இருக்குவா என் பெருமை இன்மை எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்ற ஆஹா அப்பிரமேயா அப்படின்னு சொல்ற சாஸ்திரநாமத்தை அளவிட முடியாதவன் என்றார். அளந்து காண்டற்கரியனாகிய இந்த அர்த்தத்தை சிவசங்கர அழகா சாய்ச்சிருக்க வேதத்துக்கு இந்த அர்த்தத்தை அது மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் சாய்ச்சிருக்கான். இது இல்லாமல் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன் மனசுக்கும் அப்பாற்பட்டவன் ஒரு இந்திரியத்தினால் அவனை தெரிஞ்சிக்க முடியாது ஏனால் அவன் தெரிந்து கொள்ளப்படக்கூடியவனே அல்ல அப்படின்னா ஒரு வியாக்கியானம் பண்ணான்னா அந்த இடத்துலயே விரோதம் வருது. ஏன்னா அந்த வாக்கியமே என்ன சொல்றது வேத வாக்கியம் நிவர்த்தந்தே அப்பராப்பிய மனசா சக அப்படின்னு வாக்கு மனசுக்கெல்லாம் அப்பால் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அவனை தெரிஞ்சுக்கோன்னு அவன் தான் தெரிஞ்சு கொள்ள முடியாதவனாச்சே அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாட்சிகர் அழகா சொல்ற அவனை முழுதுமாக தெரிந்து கொள்ளப்பட முடியாது முழுதுமாக தெரிந்து கொள்ளப்பட முடியாதவன் என்பதை தெரிஞ்சுக்கொள் அப்படின்னா அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. இதான் அவனை தெரிஞ்சுன்றது ஆர்த்தம். அவிஜாதம் விதானதாம் விஜாதம் அவிதானதாம் யாரு எம்பெருமானை முழுதா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் அவ தெரிஞ்சுக்கல. யார் எம்பெருமானை முழுதுமாக நான் தெரிஞ்சுக்கலை அப்படிங்கிறாலோ அவ தான் கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதமே எடுத்துச்சு. அதனால அளந்த காண்டற்கரியனாகிய ஆதிப்பிரான் ஆதிப்பிரானுடைய பெருமையை இந்த ஆறு சமயங்கள்னாலும் பற்றி எல்லாவற்றாலும் அளந்து தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இந்த திருக்குறுகு இந்த ஆறு சமயத்தை பற்றி முன்னாடி பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல அழகான ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க அறு சமயம் அறிவறிய தானத்தமர்ந்தனா அணுகுரு சீனகர் முனிவர் நாபுக்கமைந்தனா எரியுடைய துளவமலர் வீடு கணிந்தனா இருகடியோர் குமரணன மேவி சிறந்தனா விரலசுரர் படையடைய வீய துறந்தனா விடலறிய பெரிய பெருமாள் மின் பதங்களே. எம்பெருமானை பற்றி சொல்லும் போது ஸ்ரீரங்கத்தில இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்கள் அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகளை நாம் விட முடியாது. நாம் அவனையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோம். மனுமுறையில் வருவதோர் விமான துறைந்தனா மனுமுறையிலே வரக்கூடிய
அச்சிரமான பிரணவாகார விமானத்திலே மனு முதலானவர்கள் எல்லாம், மகரிஷிகள் எல்லாம், மகாராஜாக்கள் எல்லாம் குருவாராதனம் பண்ண அந்த பிரணவாகார விமானத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதன், அவனை பத்தி சொல்லும் போது ரெண்டு விஷயம் அழகான விஷயம். பெரிய பாசுரம் இது, அதுல ரெண்டு விஷயம் அழகான விஷயம், இப்ப பொருத்தமான விஷயம். ஒண்ணு, அறு சமயம் அறிவறிய தான சமர்ந்தன். ஆறு சமயமும் தெரிந்து கொள்ள முடியாதபடியாக ஒரு காலத்திலே அமர்ந்தன இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதாவது என்ன கேட்டா, அழகான விஷயம், ஒண்ணு எம்பெருமானே நாம பிரணவாகார விமானத்துல சேமிச்சிருக்கோம், ஆனால் ஆறு சமயங்களும் அவனை புரிஞ்சுக்க முடியாமல் இது பார்த்த வேடிக்கை இருக்கு. பிரணவாகார விமானத்திலே ரங்கநாதனை யார் சேமிக்கிறார்களோ அவர்களுக்கு புரிஞ்சு கொடுத்தோம். ஒண்ணுமே இல்லாதவன், ஒண்ணுமே இல்லாதவன், ஒரு படிப்பும் இல்லாதவன், ரங்கநாதனுடைய ஆச்சரியமான கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்க்கை நான் கிடக்கையை சேமித்தான், அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, ஓ நமக்காக இவர்கள் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சு போச்சு, நமக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் சாங்கிய யோகம் நியாயம் வைசேஷிகம் பௌத்தம் ஜெயினம் முதலான மதங்கள்லாம் கே பாசுவதம்லாம், அதுல எத்தனையோ மகரிஷிகள் எத்தனையோ கிரந்தங்களை எல்லாம் மகான்கள் எழுதியோ அவளை புரிஞ்சு வெளியே. அரிசமயம் அறிவறிய தானத்தமர்ந்தன, ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானம் அரிசமயம் தெரிய முடியாத ஒரு ஸ்தானம், அங்க பெருமான் இருக்கான். இன்னொரு ஸ்தானம் இருக்கு, நாமளா கூட நேரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அது ஸ்ரீரங்கம் பிரணவாகாரம்தான், அதுல பெருமான் இருக்கான். இந்த அரிசமயம் அறிவறிய தெரிந்து கொள்ள முடியாத தானத்துல இருக்கக்கூடியவன் அடுத்த வரி என்ன சொல்றது இல்லையோ, அணி குருகை நகர் முனிவர் நாகுக்கம் ஐந்தனா. ஆறு சமயத்துல என்னென்ன மகரிஷி இருக்கோ, சாங்கிய சாங்கிய சாஸ்திரம் பண்ணவர் கபில மகரிஷி, யோக சாஸ்திரம் பண்ணவர் பதஞ்சலி மகரிஷி, நியாய வைசேஷிகம் பண்ணவர் கௌதம மகரிஷியும் கனாத மகரிஷியும், பௌத்த மதம் பண்ணவர் புத்தர், அவரும் ஒரு நல்ல சர்வஜராக இருக்கக்கூடியவர். அடுத்து ஜெயின மதம் பண்ணவர் மகாவீரர், அவரும் சர்வஜன் பெயர் பெற்றவர். அதுக்கப்புறம் பாசுபதம் சிவனை பிரவர்த்தனம் பண்ணார். இப்படி எல்லாமே மகான்கள் தான், சாதாரணமானவா கிடையாது, மகான்கள்ங்கிறத நம்ம ஒத்துக்கோம், அது ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா அவ தெரிஞ்சுக்கல், யாருக்கும் தெரியாத இப்படி கௌதமர், கணாதர், கபிலர், பதஞ்சலி மகரிஷி இவர்களுக்கெல்லாம் புரியவே புரியாத எம்பெருமான், அது சமயம் அறிவறிய காலத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னாச்சுன்னு கேட்டா, அணி குருகை நகர் முனிவர் நாவும் கவனித்தார். நம்மாழ்வாருடைய நாட்டுல இருக்கார், திருவாய்மொழி பாடுற அவர் நாக்களை ஒரு உட்காந்துருக்க, அவளுக்கு வாக்குல வரமாட்டேங்கிறார், அவளுக்கு மனசுல வரமாட்டேங்கிறார், ஆனால் எம்பெருமான் இவர் வாக்கிலேயே இருக்க எப்பவுமே. அணி குருகே நகர் முனிவர் நாவுக்கு அமைந்தானா, இந்த பாட்டை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகர் அங்கே அப்படி சாதித்தார். ஆறு சமயத்தாலும் தெரிந்து கொள்ளப்பட முடியாத எம்பெருமான் நம்மாழ்வார் திருவாக்கிலே, நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஆதிப்பிரான் அமரும் திருக்குருகு அப்படின்னு சொல்லும் போது அந்த அர்த்தத்தையும் நம்ம வச்சுக்கலாம். அளந்து காண்டர் கரியனாகிய, அதான் எப்படி தெரியும் கேட்டா, நம்ம ஆழ்வார் அளந்து பதம் போட்டிருக்காரு இல்லையா, தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா அளந்து தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு, பெருமானை நம்ம வாக்கினால பேசவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, முழுதுமாக பேச முடியாது இந்த அர்த்தம். அப்படி இருக்க திருக்குருகூர் எப்படி இருக்குன்னா, வளங்கொள் தன் பனை சுந்தடகாய, நல்ல அமிர்தமாக புஷ்டியாக அதாவது செழிப்பாக இருக்கக்கூடிய நெல் கழனிகள்லாம் இருக்கான் வயல்கள்லாம், சூழ்ந்து அழகா இருக்கக்கூடிய திருக்குருகூரதனை உளங்கொள் ஞானத்து வந்து உங்களுக்காக ஒரு மனசிற்குள்ளோ, அந்த மனசிலேருந்து வரக்கூடிய ஞானம் உங்களுக்குள்ளோ, அந்த ஞானத்திலே திருக்குருகூர் எம்பெருமானை வைக்கணும் கூட சொல்லல ஆழ்வார், அந்த திருக்குருகூர் நகரத்தை மனசிலே வைக்கிறேன் போதும் என்ன அழகா சொல்ற, திருநகரியை மனசா தியானிக்க அமரும் அப்படின்னு சாக்கா சுவாமிகளுக்கு அந்த திருநகரியை, அந்த திருநகரியை ஆசிரியங்கள் உஜ்ஜீவிக்க வேண்டி இருந்து போலாகில் என்கிறான பிள்ளாட்சி சுற்றி திருவழி நாடு என்றும் தென் குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருளல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தார் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெரியும் மனசே திருவழி நாடு அப்படின்னு நினைச்சிருக்கும், தென் குழுகூர் என்று நினைச்சு அப்படின்னு அந்த ஊருக்கே ஒரு பெருமை, இந்த பெருமையை சேர்க்கிறவர் ஆழ்வார்.
அளந்து காண்ட கரியராகிய ஆதிப்பிரான் அமரும் வளங்கொள் தன் பனை சூழ்ந்து அழகாகிய திருக்குருகூர் அதனை உளங்கொள் திருக்குருகூர் அதனை உளங்கொள் நாட்டுகள் உம்மை உய்ய கொண்டு போகுரிலே நமக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கும். உய்ய வேண்டும் என்றால் உய்யக்கொண்டு போக வேண்டும் என்றால் அப்பொழுது திருக்குருகூரதனை உங்க மனதில் வச்சுக்கோங்க. நல்ல கதி வேணும்னா மற்றெல்லாம் அனைக்கணும் திருக்குருகூரன் அனுப்பிச்சுக்கோங்க. ஆழ்வார்த்த நிலையிலே வந்தால் அங்கே எம்பெருவானை சேவித்து உயிந்து போகலாம் என்பதாக அர்த்தம். ஒருவதாவது தேவும் எவ்வுலகங்களும் மட்டும் தன்பால் மருவில் மூர்த்தியோடு இத்தனையும் நின்னவண்ணம் நிற்கவே தெருவில் தென்னல் கரும்புறோங்கு திருக்குருகூரதனுள் குரியமானுருவாகியா நீள் குடக்கூத்தனு காட்சிவதே என்பதாக தாக்குமுறை பார்த்தோம். எத்தனை தேவர்களும் எத்தனை உலகங்களும் மற்றும் என்னென்ன பதார்த்தங்கள் இருந்தாலும் எல்லாமே எம்பெருமானுக்கு விதேயமானது, எம்பெருமானுக்கு சரீரமானது. எப்படி எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமானது அதாவது திருவேணியானது அவனுக்கு சரீரமாக விதேயமாக இருக்கிறதோ அதே போல இத்தனையும் எம்பெருமானுக்கு சரீரமாக விஜயமாக இருக்கின்றன. எம்பெருமான் அதற்குள்ளே இருக்கும் போதும் தன் சுவாவத்தை துளியும் விடாமல் ஆச்சரியமாக எழுந்திருக்கிறார். அவன் இருக்கக்கூடிய இடம் செருவில் அதாவது வயலிலே தென்னலோடு கரும்பு ஓங்கி நிற்கக்கூடிய திருக்குறுகு அதில் இந்த எம்பெருமான் அவன் வாமன பெருமானாக அவதாரம் செய்தவன், அவன் நீள் குட கூத்தனாக அவதாரம் செய்தவன். அந்த எம்பெருமானுக்கு நாம் ஆட்செய்ய வேண்டும், அவனுக்கே தாசனாக கைங்கரியம் செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு ஏற்றதாக அமையும் என்பதாக அர்த்தம். வாசகம் உருவதாவது நமக்கு தொடர்பு வேண்டிய நமக்கு வேண்டியது இதுதான் என்பதாக அர்த்தம். எத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் வருவில் மூர்த்தியோடு ஒத்து எந்த தேவர்களும் எந்த உலகங்களும் என்ன சொன்னாலும் எம்பெருமானுக்கு தெரியும். சரீரம்னா விதேயம், அதாவது நம்முடைய சரீரம் இருக்கே நமக்கு எத்தனை விதேயமா இருக்கு. இது என்னுடைய சரீரம், இது நின்றுதான் இருக்கும், நடந்தான் நடக்கும், உட்காருனா உட்காரும், படுத்துக்கோனா படுத்துக்கும், சொல்றதெல்லாம் கேட்கறது அவன் இஷ்டப்படி சரீரத்தை ஆட்சி வச்சுருக்கும். அந்த மாதிரியான லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய நியமனத்தின் கீழே என்ன கவனிச்சு பார்க்கணும். நாம நினைக்காம நாம் போகணும் அப்படின்னு நினைக்கணும், சரீரத்தோட போகணும், அந்த இடத்துக்கு போகணும். நான் வந்து போகணும், நான் வந்து போக வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனா சரீரம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம் கிடையாது. நான் நேரத்துக்கு போக வேண்டாம்னு தான் நினைக்கிறேன், ஆனா என் சரீரம் போடுது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சரீரங்கிறது நமக்கே விஜயம், நாம தான் நியாமகம், அது நியாமம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு ரொம்ப விஜயமானதுன்னு நம்ம சரீரம் தான் எதுவுமே கிடையாது. மற்றதெல்லாம் கூட கொஞ்ச நாள் விஜயமாக இருக்குமே தவிர அத்தியந்த விஜயமாக இருக்காது. அநேக தோஷ துஷ்டத்தை தேகத்தையோ ஆண்புனா யோ யதா வர்த்தயத்தேனும் தனது செய் வாங்கொடுத்ததே அப்படின்னு ஒரு சொல்லுவோம். என் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சௌக்கியம் என்ன கேட்டா, நாம என்ன பண்றோமோ அந்த சரீரம், என்ன பள்ளி வைக்கிறோமோ அந்த சரீரம் அழகா இவங்க வந்து கஷ்டங்கள். நாம சொல்றது சரீரம் கேட்கலங்கிறது கிடையாது, எப்பாவது வியாதி கீதி வந்ததுன்னா நம்ம இஷ்டப்பட்டது நடக்காதா, அது விஷயம் வேற. ஆனால் பொதுவாக நமக்கு விதேயமா இருக்குது. அந்த மாதிரிதான் சகல லோகங்களும் சகல பதார்த்தங்களும் எம்பெருமானுக்கு விஜயம் மொத்தம். நமக்கு நல்லா கவனிக்கணும், ஒரு எஜமான ஒருத்தர் இருக்கார், ஆபீஸ்ல ஒரு எஜமான இருக்க, இல்ல ஆத்துல ஒரு எஜமான இருக்க, அவர் கீழே வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர்கள்லாம் அவருக்கு விஜயமானவர்கள் தான், ஆனா கட்டாயம் அவர் எதை சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னா கிடையாது.
இது நியமம் கிடையாது. அவன் ஏதோ காசுக்காக கேட்கறான், இவர் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறாருன்னா சரி இவர் சொல்றது கேட்கலாம் கேட்கறாளே, அவர இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத அவளுக்கு சொரூபம் கிடையாது இல்லையா. இவருக்கு கீழதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, யாருக்குமே கிடையாது, எந்த வேலைக்காரனுமே கிடையாது. ஆனால் இந்த சரீரம் அப்படி கிடையாது, இந்த சரீரம் நமக்கு விதேயமாக தான் இருந்தா, அவரவருடைய சரீரம் அவரவருக்கு விதேயமாக தான் இருந்தா. நான் சொன்னா கூட அது கேட்க முடியாதுன்னு சரீரம் சொல்லாது, அதுக்கு விதேயமாக தான் இருக்கு சொன்னா கேட்கிறேன். அதனால்தான் அதை திருஷ்டாந்தம் ஆக்கணும். ஜீவாத்மாவுக்கு அவருடைய சரீரம் எப்படி இருக்கோ அப்படியே பரமாத்மாவுக்கு லோகமத்தும் அதனால லோகமத்தும் அவனுக்கு தெரியும். பரமாத்மாவுக்கே தன்னுடைய திருமையை எப்படி இருக்கோ அந்த மாதிரி லோகமத்தும் அதே விஷயம். அதான் சொல்ற மருவில் மூர்த்தியோடு ஒத்து மருவில், அதாவது தோஷம் இல்லாத மூர்த்தி, அச்சயமான திவ்ய மூர்த்தி, திவ்ய ரூபம், திவ்ய மங்கள விக்கிரம், பெருமானுடைய திருமையின் பெருமானுக்கு அவனுடைய திருமையின் எத்தனை விதேயமோ அத்தனை விதேயமா இந்த உலகங்கள் எல்லாம் இத்தனையும் இந்த வண்ணம் நிற்கவே தனியும் எம்பெருமானுக்கு விதேயமான அதெல்லாம் அப்படியே இருந்து எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமியா இருக்கான் மாத்திரம் இல்லை, அதனாலே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கான். அதான் மருவில் அப்படிங்கிற யோகம் இல்லாத மூர்த்தி, அதாவது அஜகத்வஸ்வபாவனாய்க்கொண்டு விக்கிரகம் போலே விதேயமான சர்வ ஜகத்தை உடையனுமாய் அஜகத்வஸ்வபாவனாய்க்கொண்டு தெருவில் சென்ற கரும்படோ திருக்குருகூரகர்கள் நின்று அருளின குரியமான உருவாகிய நீர் கூட கூட்டலுக்கு ஆட்சேபதே உருவதாவது என்கிறார் அப்படின்னு அஜகத்வஸ்வபாவம். எல்லாருக்கும் அவனுக்கு விதேயமா இருந்தா கூட அவன் சுபாவமும் விதேயம் தான், அதனால பாதிப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கான், ஆனா அமிர்தா அப்படிங்கிறது வேதம் அந்தரியாமை சொல்லுச்சுன்னா அமிர்தா இருக்கும், தோஷம் இல்லாதவன் தோஷம் இல்லாதவன் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்குள்ள போய் உட்காந்தா அந்த இடத்துனாலே வரக்கூடிய தோஷம் எல்லாம் அது எந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமை படைத்த எம்பெருமான் அவன் செருவில் செல்லல் கரும்புறவங்க வயலிலே சென்றாலும் கரும்பும் இருக்கான் ஓங்கி இருக்கான். திருக்குருகூர், அந்த திருக்குருகூர்லே குரியமான உருவாகிய ஒரு சின்ன ரூபத்தை மாமன ரூபத்தை எடுத்துக்கொண்டு அங்கே வந்த எம்பெருமான். இன்னொரு அவதாரம் நீர் கூட கூத்தலுக்கு குடக்கூத்தல் அண்ண குடங்கள் எடுத்து சேரவிட்டு கூத்தாடவல்ல எங்கோவே என்று ஆழ்வார் சொன்ன மாதிரி குடங்களையெல்லாம் தன் தலையின் மேலே எடுத்து ஏற விட்டுக் கொண்டு மூணு குடம் நாலு குடம் அஞ்சு குடம் பத்து குடம் ஏற விட்டுக் கொண்டு கூத்தாடுவார். குடங்கள்லாம் கீழ்விடாத கூத்தாடுவார், அது ஒரு கூத்து, அது ஒரு வேடிக்கை, ஒரு அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு லீலை. அதுல கிருஷ்ணன் ஆச்சரியமானவன், நீள் குடக்கூத்தனுக்கு நீள் குட கூத்தன் அன்னைக்கு கூத்தாடினால் மாத்திரம் இல்லை இன்னைக்கும் கூத்தாடிருக்கான். குடங்கள்லாம் ஏறவிட்டு அன்னைக்கு கூத்தாடுறது எங்கேன்னு கேட்டா ஆயரபாடியில், இன்னைக்கு கூத்தாடுறது எங்க அப்படின்னு கேட்டா பக்தர்களுடைய மனசில், ஏன்னா அதையே தியானம் பண்ணிட்டு இருக்காரு ஆழ்வார்கள்லாம் நிறைய இடத்துல பாடிகள். எனக்கு சமமாக யார் ஆறாரனு சொல்லி ஆறு அது வந்து ஆழ்வார் எனக்கு சமம் ஆறு அப்படின்னு ஆடிக்கொண்டே போகலாம். அப்படி நீர் கூட கொடுத்தாய் இன்னைக்கும் கூட கொடுத்தனாக தேவை தந்திக்கிறான் பக்தர்கள் மனசிலே ஆழ்வார்கள் மனசிலே. குரியமான உருவாகிய இன்னைக்கும் வாமனாக இருக்கான், நீள் குட கூத்தலுக்கு ஆட்சிவதே பிற்காலத்திலும் போக்கியமாக இருக்கான் அப்படின்னா, அதாவது மனசிலே கூத்தனா இருக்கான், அதுவும் மனசுல வந்திருக்கான் அர்த்தம் இல்லை, ஏன் மனசுல வந்திருக்கான் போக்கியமா இருக்கான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஆட்சிவதே உருவதாம் அதுதானே நமக்கு தேவையான என்பதாக இந்த பாசம். இப்படியாக திருக்குருகூரில் இருக்கக்கூடிய ஆதிப்பிராணியை நாம் ஆசிரியிக்க வேண்டும், அவனே தேவாதி தேவன், அற்றை தெய்வங்களை நாம் பேசவும் கூடாது மணக்கவும் கூடாது
என்பதாக ஆழ்வார் சொன்னார். இப்பொழுது பலஸ்ருதியாக கடைசி போகிறோம். ஆட்சை அழிப்பிரானை தேர்ந்தவன் குருகூர் நகரான் நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் வேற்றையால் சொன்ன பாடல் ஆயிரத்துளி பத்தும் வல்லார் நீச்சியின் இவை குண்டமாநகர் மற்றது கையதுவே. எம்பெருமானுக்கு ஆட்சியில் திருவாழ்வியை பாடுதலாகி உத்தமமான கைங்கரியத்தை செய்து எம்பெருமானை திட்டி எம்பெருமானுக்கு சமமாக ஆனந்த அனுபவம் பெற்று இருக்கக்கூடிய திருக்குருகூர் நகரத்தைச் சேர்ந்தவர் நம்மாழ்வார். புதிதாக மலர்ந்து மனம் வீசக்கூடிய மகிழ மாலையை தன் திருமார்பிலே தரித்துக் கொண்டிருக்கிறவர் நம்மாழ்வார் மாறன் சடகோபன். அவன் நல்ல ஆசையுடன் சொன்ன ஆயிரம் பாடல்கள் கொண்ட திருவாய்மொழியிலே இந்த திருக்குருகூர் நகருக்கான 10 பாட்டு. இதை வல்லவர்கள் எவர்களோ அவர்கள் மீச்சியின்றி வைகுந்தமாநகரத்திலே போய் புனராவிருத்தி இல்லாமல் அங்கேயே சந்தோஷமாக இருப்பார்கள். அது இருக்கட்டும். முக்கியமானது என்ன கேட்டால், அவர்கள் இந்த 10 பாசுரத்தை வல்லராக அதே பரம போக்கியமாக கொண்டு கையிலே அந்த பாசுரத்தையே வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்களுக்கு திருநாடும் கிட்டும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். 10 பாசுரம் முடிச்ச உடனே பலஸ்மிருதி சாதிப்பார், சீவைகுந்தம் கிடைக்கும், நல்ல வாழ்வு கிடைக்கும். இதெல்லாம் சொல்றது இருக்கட்டும். இங்க அழகா சொல்ற 1010 வல்லவர் வீச்சியின்றி வைகுந்தமானகர் மற்றது கையில். இவர்களுக்கு தனியா பலம் வேண்டாம். எல்லாம் சூசித்தி பாருங்க. 1010 வல்லார்க்கு இதுவே வல்லதாம் அதுவே வரம பிராப்தியம். இந்த 10 பாட்டு சொன்னவர்களுக்கு வேற பிராப்தியம் வேண்டாம். இந்த 10 பாட்டு சொன்னதே பிராப்தியம். மற்ற திருநாடு வேண்டி இருக்கில் அது இவர்கள் கையது என்கிறான். மோட்சம் வேணுமே அப்படின்னா அது கையிலே இருக்கேன். 10 பாட்டு சொல்றாலும் மோட்சம் கையில இருக்கு. ஆனால் அது இருக்கட்டும், கையில் இருக்கிறது போய் கேட்பான். என்ன என்ன கேட்டா பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 10 பாட்டு வல்லராமதுவே பரம பிரயோஜனம் அப்படின்னு அதுவே பரம பிராப்தியம் என்பதாக அறிவிக்கிறது. வேற பலன் வேண்டாம். உத்தமமான பலன் இந்த திருவாய்மொழியை சொல்வது அப்படிங்கிறது தான். மோட்சம் அப்படின்னா அதான் கையில இருக்கேன் அது அந்த அளவு உத்தமமான பலனை சொல்ற. ஆட்சியில் ஆழிப்பிரானை சேர்ந்தவன் மண்குருவூர் நகரான். எம்பெருமானுக்கே ஆட்சியது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து. ஆழ்வார் என்ன கைங்கரியம் செய்தார்னா வாட்டிக்க கைங்கரியம் செய்தார் திருவாய்மொழி. அப்படி ஆட்சியில் ஆழிப்பிரானை சேர்ந்தவன் நம்மாழ்வார் சேர்ந்தவன் எப்படி சொன்னார், இங்கதானே இருக்கார்னா எம்பெருமானை கெட்டி, அதாவது எம்பெருமானுக்கு சதிர்த்தனாக அப்படிங்கிற எம்பெருமானுக்கு சதிர்த்தனாக ஆனந்தம். சீவைகுண்ட லோகத்துல போனா எம்பெருமானை கெட்டி என்ன கிடைக்கும், எம்பெருமானுக்கு சதிர்த்தமான ஆனந்தம் கிடைக்கும். பெருமானுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் எம்பெருமானுக்கு சதிருஷமாக பரம ஆனந்தம் கிடைக்கும் என்பதாக சொல்கிறார். எம்பெருமானுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் கிடைக்கும். அது ஆழ்வார்க்கு இப்ப கிடைச்சிருக்கு. பரிபூர்ண பிரம்மானந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆனந்தம் இந்த திருவாய்மொழி மூலமாக ஆழ்வாருக்கு கிடைத்திருக்கிறபடியினாரே. ஆட்சைந்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன் வாசிக்க கைங்கரியம் செய்து எம்பெருமானையே சேர்ந்து பரம ஆனந்தத்தை பெற்றவன் முக்திக்கு சமமான போகத்தை பெற்றவன் என்பதாக வன்குருகூர் நகரான் அட்ரேசின் சொல்ற முகுந்தே நிக்ஷிப்ய ஸ்வபரம் அனகோ முக்தவதசௌன். முக்தன் போலதான், முக்தனுக்கு என்ன ஆனந்தமோ அது இங்கேயே கிடைக்கிறது. வன்குருகூர் நகரான் திருக்குறூர் நகரத்திலே இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அதாவது இத்தனை பாசுரமாக, அதாவது 10 பாசுரமாக திருக்கூர் நகரத்திலே இருக்கக்கூடியவர் ஆழிப்பிரான்னு சொல்லியிருந்தார், ஆதிப்பிரான் திருமானை. இப்ப இந்த பாசுரத்துல வன்குருவூர் நகரான்னு தன்னை சொல்ற
ஆழ்வார் திருநகரி தானே. அதனால நமக்கு பெருமாளுக்கு சமமாக ஆழ்வார். அதாவது சுவாமி தேசியன் என்ன பண்றார், மங்களாசாசனங்கள் அப்படின்னு திவ்ய தேசமாக, ஒவ்வொரு திவ்ய தேசமாக சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் மங்களாசாசனம் பண்றார், ஹம்ச சந்தேசம் காவியத்தில் மங்களாசாசனம் பண்றார், ஒவ்வொரு திவ்ய தேசமாக போய் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டே வர்றார். அதுல திருக்குறுகூர் நகரத்துக்கு, அதான் ஆழ்வார் திருநகைக்கு போய் அங்க மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது பெருமாள் மங்களாசாசனம் பண்ணல, ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணல. மதுர கவிகள் மாதிரி, மதுர கவிகள்னா திருக்குறுகூர்லயே இருந்தார், அவர் தான் திருவாயன்மொழி எல்லாம் கேட்டார், அவர் தெய்வம் மத்தவியே விட்டார், வேற தெய்வம் எனக்கு கிடையாது ஆழ்வார் தான் விட்டார். அந்த மாதிரி இந்த மதுர கவிகளுடைய பாவம் நம்ம சுவாமி தேசிகம். ஏன்னா மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாகற்கேன் பாடினார். துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழி, மதுரகவி காட்டின வழிதான் எனக்கு வழி சொல்லிருக்கார், தேசியனே சொல்லியிருக்கார். மதுரகவிகளோ ஆழ்வார் பத்து பாட்டில திருக்குறுகூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஆதி பிராணை சேவியுங்கள் சேவியுங்கள் பத்து பாட்டில சொன்னாலும் மதுரகவியார்கள் அந்த பெருமானை சேவிக்கல, அவர் ஆழ்வார் சேவிக்கிறார், தெய்வமன் தெரியன்னு சொல்லிட்டார். அங்கே திருக்குறுகூர்லயே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநிலையில் இருக்கக்கூடிய ஆழ்வாரை சேவிக்கிறார் மதுரகவிலேயே. அதே பாவத்திலேயே சுவாமி தேசியம் இருந்தபடியினாலே திருக்குறுகூர் நகரான் அப்படின்னா ஆழ்வார். அதனால மங்களாசாசனம் பல திவ்ய தேசங்கள்ல எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும்போது திருக்குறுகூர் நகரத்திலே வரும்போது அங்க ஆழ்வார் மங்களாசாசனம் என்றார். நிரஞ்சனமயஞ்சரேத்திரமுன்னீஸ்வயன்னு நமஸ்ததி சட்டத்விஷே நரகவைரி ஜீவாதவே அப்படின்னு ஆரம்பிச்சோம். அடியேன் நமஸ்ததி சட்டத்விஷே நம்மாழ்வாரை சேவிக்கிறேன், கிமபி நேத்திர முன்னித்திரையன் கண்ணு திறக்கணும், ஞானம் வரணும், ஞானக்கண் திறக்கணுங்கிறதுக்காக நம்மாழ்வாரை சேவிக்கிறேன். நிரஞ்சனம் அயம் ஜனகம், சில பேர்லாம் கண்ணு நன்னா விஷயங்களை பார்க்கணும்னா கண்ணில் மை தடவிப்பாங்க, அந்த மையெல்லாம் எதுவும் தடவிக்காமே நம்மாழ்வார் மூலமாக ஞானக்கண் திறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக ஆட்சிது ஆழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரம், அடிக்கடி ஆழ்வார் சொல்லிக்கிறார் இல்லையா தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம், நல்லாதவில் குருகூர் நகரான், நல்லவர்களை போய் கேளுங்க திருக்குறுகூர்னா என்னன்னு சொல்லுவான், வாய் ஓயாத திருக்குறுகூரையே சொல்லியிருப்பான், ஆழ்வார் திருநகரினே சொல்லியிருப்பான் அப்படின்னு நல்லாதவில் குருகூர் நகரான் அப்படின்னு தன சொல்லிக்கிறாருள். அந்த மாதிரி வன்குருகூர் நகரான் ஆழ்வார் யாருன்னா, நாட்கமழ் மகள் மாலை மார்பினன் மாறன் சடகோபன், மாறன் மாறன் திருநாமம், சடகோபன் திருநாமம், மாறி இருக்கிறபடினாலே மாறன், சடங்கிற வாயுவை ஜெயித்தபடினாலே சடகோபன், அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு நல்ல ஒரு குறிப்பு, நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன், திருமார்பினே மகிழ மாலை, நல்ல மனம் வீசக்கூடிய புதிதாக இருக்கக்கூடிய மகிழ மாலையை தரித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வார். இப்படி திருக்குறுகூர் நகரத்தை பாசுரங்களிலே அருளி செய்த உடனேயே திருக்குறுகூர் நகரத்திலே இருக்கக்கூடிய ஆதிப்பிரான் எம்பெருமான் அருளப்பாடாக தன்னுடைய மார்பிலே திருவாரிலே சாத்திக் கொண்டிருந்த மகிழ் மாலையை கொடுக்கிறாராம், அதை ஆழ்வாருக்கு கொண்டு வந்து சாத்தினார்கள். ஆழ்வார் திருமார்பிலே அந்த மகிழ் மாலை அப்படியே இருக்க நம்மாழ்வார் அந்த ஒரு பாக்கியத்தினாலேயே மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இதை பாடினார் என்பதாக சொல்வார். நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன், என்ன அழகான விஷயம், ஆட்சி இதுங்கிற ஆழிப்பிராணி சேர்ந்தவர்கள் தன்னை பத்தி ஆழ்வார் என்னன்னு சொல்லியிருக்கான் பாக்கணும். ஒண்ணு ஆட்சி எம்பெருமானுக்காக திருவாயுமை கைங்கரியம் செய்கிறவர், இரண்டாவது ஆழிப்பிராணி சேர்ந்தவன் எம்பெருமானுக்கிட்டு எம்பெருமானுக்கு சதிர்த்தனாக அந்த பகவத் அனுபவம் பெற்றவர், மூன்றாவது வன்குருகூர் நகரா எம்பெருமான் திருக்குறுகூர்லே இருக்க மாதிரி திருக்குறுகூர் நகரத்திலே இருக்கக்கூடியவர், நான்காவது மகிழ் மாலை மார்பினன். இதை சொல்லும்போது இந்த முதல் மூணுக்கும் சேர்ந்த மாதிரி இல்லை, எம்பெருமானோடு சம்பந்தத்தை சொல்றது முதல் மூணுல, ஆட்சியது எம்பெருமானுக்கு திருவாய்மொழி பாடி, ஆழிப்பிராணை சேர்ந்தவன் எம்பெருமானுக்கு சதிர்சமாக ஆனந்த போகம் பெற்றவன் எம்பெருமானை அனுபவிப்பவன், வன்குருகூர் நகரான்
எம்பெருமான் இருக்கக்கூடிய திருக்குருக நகரத்திலே இருக்கக்கூடிய அரிசிரி. இதன் மகிழ்மாலை மார்கன் ஏன் சொல்றாருன்னா, இதுவும் எம்பெருமானுடைய சம்பந்தம் தான். மகிழ்மாலைங்கிறது மகிழம்பூ மாலை, மகிழம்பூ மாலைங்கிறது எம்பெருமான் ஆதிப்பிரான் இவருக்காக அனுகிரகம் செய்தார். எத்தனை ஊர் பெருமானை பாடுறாருவன், ஆனா அந்த ஊர்லயே உட்காந்து அந்த ஊர் பெருமானையே பாடும்போது அவருக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும். அதனால அவருடைய அனுகிரகத்தினாலே கிடைத்த ஒரு மாலை. அந்த மாலை சாதாரண மாலை கிடையாது. பகவத் கைங்கரிய அதிசீதல அமிர்தமய தடாகாவகாகன சுப்ரதன்ன ஆத்மஸ்வரூபகாத்திர நிரதிசய சுகந்த விகசத் கேசரமாலா அலங்கிருத ரக்ஷஸ்தலரான ஆழ்வார் அப்படின்னு பிள்ளை சுத்தி ஒரு சம்ஸ்கிருத பதத்தை பெரிய பதம் ஒன்று போட்டிருக்காரு. எப்பவுமே பிள்ளான் வியாக்கியானம், தேசிகன் வியாக்கியானம், சாட்சாத் சுவாமி வியாக்கியானம், இந்த மூணு ஒரு விஷயம் பார்த்தா தெரியும். பல தமிழ் பதங்களை எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் எழுதிப்பார் அவர்கள். அதாவது ஆழ்வாருடைய தமிழ் பதத்துக்கு வியாக்கியானம் அவர்கள் செய்யும் போது சம்ஸ்கிருதத்திலே வியாக்கியானமாக இருக்கும். இந்த மூணு வியாக்கியானத்திலும் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, பூர்வாச்சாரியர்கள் போன வழி அப்படின்னு ஒரு காரணம், எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு ஒரு காரணம், அவர்களுக்கு சகஜமாக தமிழ் போல அத்தனை சகஜமாக அந்த பாஷை சம்ஸ்கிருத பாஷையும் இருந்ததும் காரணம். நம்ம போல கிடையாது. நமக்கு தமிழ் பாஷைங்கிறது மாதிருபாஷை, தாய்மொழியா இருக்கு. சம்ஸ்கிருங்கிறது கஷ்டப்பட்டு படிச்சுக்க வேண்டியதா. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி அப்பெல்லாம் தம தாய்மொழி தமிழா இருந்தா கூட சம்ஸ்கிருதமும் ரொம்ப சகஜமான மொழியா இருந்த காலம், குறிப்பாக வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அதனால அவர் சகஜமா வாக்கல வரும். அதை வச்சிருந்தா சுவாமி தேசிகம் சாதிப்பார். சாட்சாத் சுவாமியும் அப்படிதான். சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் அப்படிதான். இந்த விஷயம் புரியாமல் சாட்சாத் சுவாமி வியாக்கியானத்தை பரிகாசம் செய்த மகான்கள் எல்லாம் உண்டு. நாம் அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா பிள்ளான் எந்த வழிபாடு, பிள்ளான் சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தோம்னா, பிள்ளானுடைய வியாக்கியானங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா, இந்த விளம்புவாறு சமயமும் அப்படின்ற கொள்ளு அந்த பாசுரத்துல வரும்போ, க்ஷுத்ர தெய்வங்களை விட்டு வேத பாக்கிய குதிருஷ்டி பிரபதி சமஸ்த துஸ்தர்க்க துரபண்ணவஸ்வரூப ரூப குண விபூதி ஜனான பரமபுருஷன். பரமபுருஷன் எப்படி சொல்லுவாங்க, விளம்பும் ஆறு சமயம் அவையாகியும் மட்டும் தன்பால் அளந்து காண்ட கரியனாகிய ஆதிப்பிரான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னதுக்கு பிள்ளான் வியாக்கியானம், வேத பாக்கிய குதிருஷ்டி பிரபதி சமஸ்த துஸ்தர்க்க துரபண்ணவ ஸ்வரூப ரூப குண விபூதிகனான பரமபுருஷன். அதாவது வேதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சமயங்கள் எத்தனை மதங்கள் எது வந்தாலும், எத்தனை துஷ்தர்க்கங்கள் என்னென்ன வந்தாலும், எதாலையுமே எம்பெருமானுடைய சுரூபத்தையோ ரூபத்தையோ குணத்தையோ விபூதியோ எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவு அளவற்ற பெருமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சங்கத்தில் சுருக்கமாக சொல்லும் பல இடத்துல இருக்கு இந்த மாதிரி. இதுதான் இவர்களுடைய ஒரு பாஷா, ஒரு செய்தி, ஒரு நடை. நடை அழகு மணிப்பிரமாணம் தானே அழகு. அந்த மணிப்பிரமாணத்திலே பண்ணும்போது சில தமிழ் மொழியிலே சொல்லக்கூடிய சில பதங்களை சமூகத்திலே சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். தமிழ் மொழி தான் நமக்கு தெரிந்தது தான். சமூகத்தில் சொல்லும்போது அதுவும் இதுவும் சேர்த்தழும்பு, அதான் மணிப்பிரமாணம் பேர். மணியும் பவழுமாக, முத்தும் பவழுமாக சேர்த்து பார்த்தா இவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய ஆச்சாரிய சாட்சாத் சுவாமி வியாக்கியானமும் பல இடத்துல சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் சொல்றார். ஏன்னா தமிழ் தெரியாதவர்கள், அதாவது அரைகுறையாக தமிழ் தெரிந்தவர்கள் கூட தெரிந்து கொள்ளட்டும்னு மேலை நாட்டிலே இன்னொரு முக்கியமான விஷயம் திருநாராயணபுரம். திருநாராயணபுரத்துல தான் முக்காவாசி திருவாய் மொழியெல்லாம் வளர்ந்தது. சுவாமி ராமானுஜர் அங்கே ரொம்ப வருஷ காலம் எழுந்திருந்தார். சுவாமி தேசிகன் அங்கே எழுந்திரல் இருந்து, அதாவது ஸ்ரீரங்கத்திலே இருந்து எம்பெருமானுக்கு இந்த காலக்ஷேபாதி கைங்கரியங்கள், எம்பெருமானுக்கு சேவையாக காலக்ஷேபாதிகள் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் ராமாயணபுரம் சுவாமி தேசிகன். நானும் தெரியணும், இவா ரெண்டு பேர் காலத்துமே ஸ்ரீரங்கத்தில் ஆபத்து வந்துட்டு பேராபத்து ஊரை விட்டு வெளில வர வேண்டியதா போயிடுது. அந்த சமயத்தில் ரெண்டு பேருக்குமே அடைக்கலம் கொடுத்தவர் திருநாராயண பெருமாள், செல்வ நாராயண பெருமாள் மேலக்கோட்டையில் அவர்தான் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தார். அப்ப ரெண்டு பேரும் அங்கே இருந்துன்னா ரொம்ப வருஷ காலம் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். சுவாமி தேசியனும் அங்கிருந்துதான் பகவத் விஷயங்கள்லாம் அழகா சாய்ச்சிட்டு இருந்தார். ராமானுஜரை தன்கிட்ட கூட்டா மாதிரி
ரங்கநாதன் கூட்டு, அதுக்கப்புறம் தேசியன் கூட்டா மாதிரி மேலக்கோட்டையிலே செல்வநாராயண பெருமாளும் ராமானந்தை தன்னிடம் கூட்டு கொண்ட மாதிரி தேசிகனையும் தன்னிடம் கூட்டிக் கொண்டு காலசேவங்கள்லாம் நடத்தி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தேசிகனுக்கு ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னு தனியினையும் உருவாக்கி வச்சுட்டான். அவர்தான் சிஷ்யர்கள் மூலமான ராமானுஜ தயா பாத்திரம். ஏன்னா அவர் இவரும் வேற கிடையாது, அவருடைய தெய்க்கு பாத்திரமானவர் இவர் அப்படிங்கிறது அந்த பெருமாள் கிட்டதான் அது சாட்சியா இருக்கு. நல்ல ஆச்சரியமாக அதுவும் திருவாய்மொழி மூலமா தான் சாட்சியா இருக்கு. அதனால அப்படி இருக்கிறபடினாலே அங்க பாஷ்யக்காரர் சாதிச்ச விஷயம் அப்படியே பிள்ளான் கிட்டவர், பிள்ளான் சாதிச்ச விஷயம் அப்படியே தேசியம் கிட்டவர், தேசியம் சாதிச்ச விஷயம் அப்படியே சாக்ஷா சுவாமி வியாக்கியானங்கள். இது அவர்களுடைய நடை ஒத்து இருக்கிறதுக்கு காரணம், பிள்ளானுடைய நடையும் தேசிய நடையும் சாக்ஷா சுவாமி நடையும் ஒத்து இருப்பதற்கு காரணம் அதுதான். ஏன்னா ஆச்சரியமான ஒரு பரம்பரை, அது அழகான ஒரு பரம்பரை. பகவத் கைங்கரிய அதிசீதல அமிர்தமய தடாக அவதாகன சுப்பிரசன்ன ஆத்மஸ்வரூப காத்திர. அதாவது பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது மிக குளிர்ந்ததான அமிர்தமயமான ஒரு தடாகம், ஒரு குளம். நல்ல வெயில்ல தவிக்கிறவன் குளிச்சா எப்படி இருக்குமோ அவனை பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது குளிர்ந்த ஜலமுடைய அமிர்தமயமான ஜலமுடைய ஒரு குளம். அந்த குலகத்திலே அந்த குளத்திலே ஆழ்வார் மூழ்கி இருக்க, அதனாலே பிரசன்னமா இருக்க ஆழ்வாருடைய ஒரு திருமேனி பகவத் கைங்கரியம். இப்படி ஆனா ஒரு திருமேனி ஒண்ணு இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண சரீரம் உடம்பு அப்படின்னா நல்ல ஒரு ஜலத்துல நல்லா குளிச்சு இருந்தா எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ எப்படி பொலிவா இருக்குமோ அந்த மாதிரி பகவத் கைங்கரியம்ங்கிற ஒரு தடாகத்திலே முழுகி முழுகி அப்படியே ரொம்ப நாள் முழுகிந்து எழுந்து வந்து அதனாலே ஒரு சோபையோட இருக்கான். அப்படிப்பட்ட திருமேனியில நிறைத்தி செய்ய சுகந்த விகசக்கே சரமாலாலங்கிருதனான, அதுல அந்த தடாகத்துல அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கேசர மாலா அப்படின்னா மகிழ் மாலை, மகிழும் பூவுக்கு நல்ல வாசனை உண்டு. நீங்க பார்த்துருக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல சின்ன பூவா இருக்கும், ஆனா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மகிழும் பூவனுடைய வாசனையோடு கூட இருக்கக்கூடிய மகிழும் பூவை தன் திருமார்களே சாத்தி கொண்டிருக்கிற ஆழ்வார், பக்ஷஸ்தலரான ஆழ்வார் என்பதாக சாதிக்க. அதனால நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் ஆட்சியர் அழைக்கிறான் சேர்ந்து இதுவரைக்கும் இப்படி ஆச்சரியமான அர்த்தம். இந்த மகிழம்பு மாலை ஆழ்வார் சாத்தியம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுவாமி தேசிகன் பல இடத்துல சாதிக்கிறார் இது மாத்திரம் இல்லாம ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சதாரிந்தம் உபாஸ்மஹே. நம்மாழ்வாரை பத்தி சுவாமி தேசிகன் சாதித்த தனி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பிரவாகம் இருக்கே அது சரஸ்வதி நதி பிரவாகம் மாதிரியா. சரஸ்வதி நதினு ஒரு நதி இருந்தது, அதுல தேவர லோகத்து ஸ்திரீகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுவார்கள். தன்னுடைய சிரமங்களை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணும்போது அதுல மகிழ் மாலையினுடைய ஒரு மனம் வரும். ஏன்னா மகிழ் மாலையை அடிச்சுட்டு வரும் அந்த மனத்தோடு கூட. அதாவது ராஜகுலத்து ஸ்திரீகள்லாம் அவெல்லாம் குளிக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல ஒரு இடத்துல ஏகாந்தமான இடத்துல நல்ல ஜலத்துல நல்ல வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து வச்சு அதுல குளிச்சு தம் உடம்புக்கு வந்து மெருகேற்றிக் கொள்வார்கள். இது சகஜம். அது போல இந்த ஸ்ருதிகள் இருக்கள், ஸ்ருதிகள்னா வேதங்கள், வேதத்தை ஸ்ருதின்னு சொல்றது. ஸ்ருதிங்கிறவர் ஒரு பெண், பெருமாளுங்கிறவர் ராஜா, ஸ்ருதிங்கிறவர் ராணி அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஸ்ருதி மாதா அல்ல ஸ்ருதி பெண் இருக்காரு, அவர் தன்னுடைய களைப்பெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு பிரவாகத்துல குளிக்கணும்னு பார்த்தபோது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படிங்கிறது தான் சாரஸ்வத பிரவாகம், சரஸ்வதி நதி மாதிரி வரக்கூடிய பிரவாகம். அதுல குளிச்சு நிற்கும் போது அதுல வகுளாமோதம், அதாவது நாட்கமல் மகிழ் மாலை, அந்த மகிழ் மாலை வருதாதுன்னு அந்த மகிழ் மாலையினுடைய மனத்தோடு கூட
அந்த திருவாய்மொழியிலே குளிச்சு நிற்கும் போது வேதத்துக்கே சிரமம் போயிட்டான், வேதத்துக்கே களைப்பாடுறோம். ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சதாரின் தமுபாத்மஹே. வேதத்துக்கு என்ன களைப்பு அப்படின்னா, வேதம் எத்தனையோ அர்த்தத்தை சொல்றது, ஆனா அதை பல பேர் பல விதம் வியாக்கியானம் பண்ணிட்டானா, அதுக்கே ஏண்டா சொன்னோம், நான் இத்தனை பாடுபட்டு சொல்லி கடைசியில் யார் யாரோ என்னென்னமோ சொல்ல வேதத்துக்கே சிரமம் ஆயிடுச்சு. அந்த சிரமத்தை போக்கணும்னா என்ன பண்றதுன்னு பார்த்தா, அப்பதான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பிரவாகம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. நம்மாழ்வார் அப்படி திருக்குறுகூர் நகரில் இருந்து கொண்டு நம்மாழ்வார் வாக்கினாலே திருவாயினாலே திருவாய்மொழியை பாடிக்கொண்டிருக்காங்க. இது ஒரு ஜலப்பிரவாகம் மாதிரி, சரஸ்வதி நதி பிரவாகம் மாதிரி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பிரகம் வந்து கொண்டே இருக்கு, மதுரவியெல்லாம் கேட்டுட்டே இருக்காரா. அப்ப வேத மாதாவானவர் பார்த்தா, ஆகா இந்த பிரவாகம் இருக்கேன், இதுல நாம இருந்துட்டோம்னா போறும், வேற வேண்டாம், நமக்கு அந்த களைப்பெல்லாம் போயிடும். எந்த களைப்பு? அவர்கள என்னென்னமோ வியாக்கியானம் பண்ணி நம்ம எங்கெங்கயோ ஐசின் போனாலே அதெல்லாம் போயிடும், இனி திருவாய்மொழி இருக்கும்போது கவலை இல்லை என்று தன்னுடைய சிரமம் தீர இந்த திருவாய்மொழியிலே வந்து வேதமாக தன் களைப்பை போக்கின்றாராம். இந்த திருவாய்மொழியில என்ன கேட்டா, வகுல்லாமோதவாசிதம் சொல்ல வந்த விஷயம், மகிழம்பு மாலை வீச, அந்த மனம் வீச, இன்னைக்கே மனம் வீசக்கூடிய நீர்ல தான் ராஜா ஸ்திரீகள்லாம் குளிப்பார்கள். வேதமும் அப்படிதான், இல்ல மகிழ் மாலை வீசுறதான் திருவாய்மொழி. நான் கவனிக்கிறேன், திருவாய்மொழியில மகிழ் மாலை வீசு. நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன், என்ன சொல்றார் சுவாமி, மகிழ் மாலை மார்பினன்றது, அதாவது இந்த மகிழ் மாலைங்கிறது ஆழ்வாருடைய திரு மார்பிலே இருக்குன்னு இருக்க, கழுத்துல இருக்குன்னு கூட சொல்லல, மார்பில் இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த மனசுக்குள்ளே மார்பிலே மகிழ் மாலை இருக்கு, அந்த மனசுல இருந்து தானே திருவாய்மொழி வருது, உள்ளுக்குள்ள இருக்கிற பாவம் தானே, மனசுல இருக்கிற பாவம் தானே திருவாய்மொழியாக வந்துருக்கு. இந்த பாவத்துல இந்த மகிழ் மாலை கலக்கிறதா, இந்த மகிழ் மாலைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஆதிபிரானுடைய அனுகிரகத்தானது. அதனால மயர் வர மதில் இல்ல மருளின் யவனவன் சொன்ன மாதிரி, எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வரக்கூடிய ஒரு மானச விகாசம், அதனாலே வரக்கூடியது திருவாய்மொழி. மற்ற புராணங்கள் போலவோ இல்லை, இவர் சாட்சா்காரம் பண்ணி பண்ணதெல்லாம் இல்லை, கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பண்ணதில்லை, என்ன என்ன கேட்டா எம்பெருமான அனுகிரகத்தினாலே வந்தது. அதுதான் காமிக்கிறதா, இந்த மகிழ் மாலை மனம்ங்கிறது திருமார்பிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுகிரகமான மகிழ் மாலையினுடைய மனம்ங்கிறது திருவாய்மொழி. அதனால நாட்டமிழ் மகிழ் மாலை மார்பினன், அதே மார்பினன் சொன்னதுக்கு தாற்பயம். அதனால நம்மாழ்வாருடைய திருவாய்மொழினா மகிழ் மாலை மனத்தோடு இருக்கும், ஆழ்வாருடைய திருவுள்ளம் எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாம் அதுல தெரியும், அது வேதத்துக்கு களைப்பார சரியான இடம். ஏன்னா வேதமே கூட பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு அடிக்கடி பிரம்மவித்துகள் என்ன சொல்றாலோ அதைதான் வேதம் நம்பி இருக்கு. இப்ப பிரம்மவித்தான ஆழ்வாரே அவதாரம் பண்ணி அவர் சொல்லும் போது வேதத்துக்கு அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் எதுவும் கிடையாது. அதனால அந்த மகிழ மாலையை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ள இந்த ஆழ்வாருடைய மகிழ் மாலை மார்பினன் அப்படின்னு சாதித்ததை வச்சு இங்க பிள்ளாங்கள் தான் சாதிச்சிருக்க. சுகந்த விகசத்கேசர மாலாலங்கிருத வக்ஷஸ்தலரான ஆழ்வார் பரம புருஷ விஷய நிறைய பக்தியாலே, அந்த ஆழ்வார் வேட்கையால் சொன்ன பாடல், பெருமானை பற்றி வேட்கை ரொம்ப பக்தி, இந்த பக்தியினாலே சொன்ன பாடல் ஆயிரத்தொழி பத்தும் அப்படின்னு சொல்ற. அதனால இன்னொரு இடத்துல, அதாவது அந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்துல கூட அந்த மகிழ் மாலை தான் பாடியிருக்காங்க. நிரஞ்சன வயஞ்சல சமபி நேத்திர முன்னித்ரையன்னு நமஸ்ததி சடத்விஷே நரகவைரி ஜீவாதவே அகஸ்ய கிரி நிம்னகா சுபகவீசிகா சோதர ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபி கேசர ஸ்லாகினே. அகி சரஸ்வதி ஸ்வலக்ஷண சரஸ்வதி சு திருவாய்மொழி இருக்கும் இல்லையோ, சுரபி கேசர நல்ல வாசனை வீசக்கூடிய கேசரம்னா மகிழ் புஷ்பம், ஸ்லாகினே அதனாலே பெருமை உடையவர் யாரு நம்மாழ்வார் அப்படிங்கிற மகிழ் மாலை அவருக்கு பெருமை சேர்க்கிறார். அகஸ்தியகிரி நிம்னகா சுபகவீசிகா சோதர, அகஸ்தியகிரின்னு சொல்லக்கூடிய பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய ஜல பிரவாகம் அதனுடைய அலைகள், அந்த அலைகளை போல இருக்கான் ஆழ்வாருடைய திருவாய்மொழி வாக்கு அலை அப்படிங்கிறது, அதுல மகிழ் மாலையினுடைய மனம் இருக்கு, அந்த மனத்தோடு கூடியவராக ஆழ்வார் இருக்கு.
பிரகாசமா இருக்கார், அதாவது நல்ல வாசனையோடு இருக்கார், கொண்டாடப்படும்படியாக இருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி நாட்கமழ் மகள் மாலை மார்பினன் அப்படிப்பட்ட ஆழ்வார் வேட்கையால் சொன்ன பாடல், பக்தினாலே சொன்ன பாடல், அந்த எம்பெருமான் அனுகிரகத்தினாலே வந்த பக்தினாலே சொன்ன பாடல், ஆயிரத்துளி பத்தும் வல்லார் மீட்சியின் வைகுந்த மாணகர். அவர் வைகுந்த மாணகத்திலே போவார், மீட்சியின் திரும்பி வரமாட்டார், அபுனராவிருத்தி அப்படின்னு சொல்றார். திரும்பி வராதபடி இருக்கக்கூடிய வைகுந்த மாணகர் போவார், இருக்கட்டும். வைகுந்த மாணகர் மற்றது கையதுவே, வைகுந்த மாணவர் ஒன்னொரு கொள்ளும் மற்ற பலன் அது, அதுவும் கையிலேயே இருக்கு. அதாவது இந்த பத்து பாடல்களும் வல்லவராக்கு வேறொரு பலனான வைகுந்தம் கூட கையிலேயே இருக்குனர். அப்போ வேறொரு பலன்னா சொந்த பலன் எதுன்னு கேட்டா வல்லராம் அதுவே, இந்த பத்து பாடல் வல்லார்கள்ங்கிறதுக்கு அதுவே பரம பிராப்தியம், மற்ற திருநாடு வேண்டியிருக்கில் அது இவர்கள் கையது என்பதாக அருள் செய்கிறார். ஏன்னு கேட்டா சுவாமி தேசியம் கூட ஒரு மோட்சம் வேணும்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, எம்பெருமான் நாராயணனே சகல தேவர்களுக்கும் தேவனாக மோட்சப்பிரதன் அப்படிங்கிற விஷயம் வேணும். இது அடிப்படை, இது தெரிஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும். இது தெரிஞ்சா மோட்சம் கிடைச்சிடும் ஏதோ ஒரு பிரகாரத்தில், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால இந்த விஷயம் தெரிஞ்சா மோட்சம் கையில் இருக்கு, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு. கல்பாந்தே பிச்சிதத்வாது சகல சுரகண சிருஷ்டுபாவாஜனானாம் ரக்ஷாத்யாபாதகத்வாத் சிவவிதிபரணாத் சர்வதேவாத்மபாவாத் தத்தத் கர்மானுரூபம் ஃபலவிதர்ணதஹ வைனதேயத்வஜத்வாத் மார்க்கண்டேயான அவநாதேஹே பிரபும் அசசதஜித் பிராக சர்வாமரோச்சம். போன பாசுரத்திலே மார்க்கண்டேய அவனம் அப்படின்னு நேற்று அந்த பாசுரத்திலே மார்க்கண்டேயனை காத்து சொன்னோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவா ஆதி அப்படிங்கிற பதத்தினால சொல்லிட்டேன். இன்னும் அடுத்தடுத்த பாட்டுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆதி, அதாவது எம்பெருமான உபகிரகத்துகள்லாம் கூட காண முடியாத அளவு, ஆறு சமயங்களும் அறிவோடு தெரிஞ்சிக்க முடியாத அளவு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதும், அது மாத்திரம் இல்லாமல் சகல லோகங்களையும் தனக்கு சரீரமாக வைத்து ரட்சிப்பவன் எம்பெருமான் அப்படின்னு முதலான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆதியில வச்சுக்கணும். அப்படிப்பட்ட பிரபுவான சர்வ தேவதேவனை ஆழ்வார் இங்கே அருளி செய்தார் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நித்திய ஐஸ்வரியன்று துரியே சகஜ பகுல சத்போக்யம் அந்யோன்யசக்தம் கிளேசாபாதி ஸ்வதுல்யம் ஸ்வஜன கிருத கிருதார்த்தி கிருதிம் ஸ்நேஹி வைத்யம் சம்யுக்தம் சத்குணௌகைஹி ஸ்வஜன பரிஹிருதோபோக்ஷிமிஷ்டார்த்த ரூபம் ஸ்ரேஷ்டம் நிஸ்ஸேஷ போக்யாத் அமனுத சதகே தேவதா சார்வபௌமம். இந்த நாலாவது பத்திலே இருக்கக்கூடிய நூறு பாசுரங்கள், அதாவது பத்து திருவாய்மொழி, அதுல சொன்ன விஷயத்தை எல்லாம் சேர்த்து வைத்து இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். தேவதா சார்வபௌமனாக சர்வதேவ தேவனாக எம்பெருமானை நித்திய ஐஸ்வர்யம். இந்த நாளிலே முதல்ல நித்திய ஐஸ்வர்யம் குருநாயகமாய் முதல்ல ஆரம்பம், அதுல எம்பெருமான் தான் நித்தியமான ஐஸ்வர்யம், மற்ற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அப்படியே தொலைந்து போயிடும். எல்லாம் கொஞ்ச நாள் மாத்தினா எத்தனை நாளுக்கு போதும், எத்தனை நாள் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்திரமான ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அங்கே சொன்னார். சகஜ பகுல சத் போக்யம், இரண்டாவது அடுத்ததுல பாலனாய் ஏழுலகுண்டு பரிகின்றி ஆளிலே அன்னவசம் செய்யும் அண்ணலார் என்றாக சொல்லும் போது சகஜ பகுல சத் போக்யம் என்பதாக எம்பெருமான் பல விதமான ஒரு வைபவங்களாலே நமக்கு நல்லவர்களால் எப்பவுமே போக்கியமாக அனுபவிக்கப்படுவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னார். அஞ்சோன்யசக்தம், அடுத்து கோவை வாயால் பொருட்டு ஏற்று நிறுத்தம் இருந்தாய் அப்படின்னு திருவாய்மொழி. அதிலே ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கிறார், எம்பெருமான் ஆழ்வாரை அனுபவிக்கிறார்கள், அது இப்படி பரஸ்பரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூவெவியா நீர் தூவி போதா தொடங்கிய நேரம் பூவெய்யா மேனிக்கு பூசும் சாந்தி என்னஞ்சுமே, நான் உனக்கு செய்யக்கூடிய பூசக்கூடிய சாந்திங்கிறது என்னுடைய மனசுதான், நான் உனக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கிறது என்னுடைய வாக்குதான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். எம்பெருமான் அதையே தன்னுடைய ஆழ்வாருடைய மனசையே தனக்கு சாந்தாக, ஆழ்வாருடைய வாக்கையே தனக்கு மாலையாக,
ஏற்றுக்கொண்டு பரமதிருப்தனாக ஆழ்வார் இருக்கார், பெருமான் இருக்கார். இப்படியாக ரெண்டு பேருமே பரஸ்பரம் போக்கியமாக ஒருவருக்கு ஒருவர் அனுபவித்து இருக்கார் அப்படின்னு சொன்னார். கிளேசாபாதிஸ்வதுல்யம், அடுத்ததாக மண்ணை இருந்து துதாவி வாமனன் மண் இதுவென்னும் என்பதாக எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய வஸ்துக்களை எல்லாம் காண்பித்து கஷ்டத்தை கொடுக்கிறான். அதாவது மண்ணு, மண்ணை பார்த்தா கூட எம்பெருமானுடைய மண், மாமனுடைய மண். விண்ணை பார்த்தா கூட இது கோவிந்தன் இருக்கக்கூடிய நித்திய வைகுண்டம் அப்படின்னு எதை பார்த்தாலும் கண்ணுக்குட்டியை பார்த்தானா எம்பெருமான் மேய்த்த கன்று, சர்ப்பத்தினை பார்த்தால் எம்பெருமானுடைய கிடக்கை இது, கோயில்களை பார்த்தால் எம்பெருமானுடைய இடம் இது, மேகங்களை பார்த்தால் எம்பெருமானுடைய திருவுருவம் மேகம் போல இருக்கும். இப்படி எதை பார்த்தாலும் எம்பெருமானுடைய நினைவை கொடுத்து 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 அவர்களுக்கு அதன் மூலம் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக சொன்னார். ஸ்வஜன கிருத கிருதாட்சி கிருதிம் வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மாலை உம்மா விடந்தான் தன்னை போற்றி என்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை அப்படிங்கிறார். இன்னைக்கு என்ன குறை? தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் கிருதார்த்தி பாவம், எல்லாருக்கும் ஒரு குறையும் இல்லை, எம்பெருமானை சேவி சென்று சௌக்கியமா இருந்திருக்கேன் அப்படின்னு அதை கொடுக்கக்கூடியவன். ஸ்னேகி வைத்தியம் தீர்ப்பாறு யாமினி இத்தனை நாளும் மன்னினீர் அப்படிங்கிற திருவாய்மொழியிலே இவருடைய நோயை தீர்ப்பதற்கு நீங்கள் வேற எங்கும் போக வேண்டாம், எம்பெருமானே நோய் தீர்க்கும் வைத்தியனாக இருக்கக்கூடியவன், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் இவள் நோய்க்கு இதுவே மருந்து, வேற மருந்து கிடையாது என்பதாக தோழி சொல்லுகிறார். அந்த நீதியிலே தன்னிடம் யார் ஸ்நேகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வைத்தியனாக எம்பெருமானே இருக்கக்கூடியவன் என்று அத்தனை பிரீத்தனானவன் அர்த்தம். அதாவது சுவாமி தேசியம் சாதிக்க ஒரு இடத்துல ஒரு வைத்தியன் ஒருத்தருக்க வச்சுக்கோங்க, ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருக்காள், அவளுக்கு யாருக்கிட்ட ரொம்ப பிரேமை இருக்கோ அவனே வைத்தியனாவும் இருந்தான்னா எத்தனை ஆனந்தமா இருக்கும். டாக்டர் யாருன்னு கேட்டா இவள் யாரை காதலிக்கிறானோ காதலிக்கிறாளோ அவனே டாக்டர். அந்த மாதிரியாக நமக்கு பெரிய சௌகரியம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய சம்சார நோய்க்கு மருந்து யாருன்னு கேட்டா நாம யாருக்கிட்ட பிரீதி வைக்கிறோமோ பக்தி வைக்கிறோமோ அந்த எம்பெருமானே மருந்து. அதாவது கிருஷ்ணன் மாதிரி ஒரு தெய்வத்துக்கிட்ட பக்தி வைக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கக்கூடியவன். ஆனால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் வேற ஒருத்தன், இந்த லீலைகள்லாம் பண்ணாதவன் அப்படின்றது இவ்வளவு கஷ்டம் நமக்கு. பரபிரம்மம் அத அத்வைதியில் சொல்றா இல்லையா, பரபிரம்மன் ஒண்ணு இருக்கு, அந்த பரபிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, அந்த பரபிரம்மத்துக்கு நாமம் கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நிர்விசேஷம்லாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒண்ணு சொல்லு. எது நீங்கள் பக்தி பண்ணக்கூடிய விஷயமோ அதுதான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஸ்னேகி வைத்தியம் சம்யுக்தம் சத்குணோகைஹி சீலமில்லா சிறியனேனும் சீவினையோ பெரிதாள் அப்படிங்கிற ஒரு திருவாய்மொழியிலே. அப்போ எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஆச்சரியமாக எடுத்து சொல்றாரு தாத்பரிய ரத்னாவளியிலே பார்த்தோம். ஸ்வஜன பரிகிருத்தோபேக்ஷியம் ஏராளும் இறையோடும் அப்படின்னு அதிலே எம்பெருமானுக்கு உபயோகப்படாத எந்த வஸ்துவானாலும் அது எனக்கு தேவையில்லை, என் சரீரமே ஆனாலும் என் மனமே ஆனாலும் என் ஆபரணங்களே ஆனாலும் எம்பெருமானுடைய கைங்கிறதுக்கு உபயோகப்படாவிட்டால் அது எனக்கு தேவையில்லை என்பதாக ஆழ்வார் அருளி செய்ததை சொன்னார். இஷ்டார்த்த ரூபம், அடுத்ததாக இஷ்டார்த்த ரூபம்னு நன்னாதார் முருவளிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரார் உயர் வளைக்கும் இவை என்ன ஒழுகு இயற்கை கண்ணாளா கடல் கடைந்தால் உனக்கடக்கே வரும் பரிசு தன்னாவாதடியே என்னை பணிகண்டாய் சாமார். இந்த லோகத்திலே இருக்க வேண்டாம், உன்னோடு சேராதவர்களோடு நான் சேர்ந்து இருக்க வேண்டாம், நீயே எனக்கு இஷ்டனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இங்கே லோகத்திலே தோஷத்தையும் எம்பெருமானுடைய குணத்திலையும் ரெண்டியுமாக ஆழ்வார் ஒளி செய்தார்னு சுவாமி தேசியனுடைய ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்தோம். சிரேஷ்டம் கடைசியில இப்போ இந்த கடைசி திருவாவிலே திருக்குறுகூர் பாசுரத்திலே ஒன்றுமிலே பெருமான் சர்வஸ்ரேஷ்டன் என்பதை பார்த்தோம். தேவதா சாரூபம் நிசேஷ போக்யாது, இத்தனை காரியங்கள்னாலே எம்பெருமான் தான் பரமபோக்கியமானவன் அப்படிங்கிறதை அமனுகசடகே துய்யேன் முன்னாடி நாலாம் திருவாய்மொழியிலே எம்பெருமான் நிசேஷ போக்யன் எல்லாராலும் இத்தனை காரணங்கள்னாலே அழகாக எல்லாராலும் நெருக்கையை போக்கியமாக அனுபவிக்கத்தக்கவன் எப்படிங்கிறது ஒன்று ஒன்று நித்திய ஐஸ்வர்யம்
என்று அதான் முதல்ல பார்த்தோம்னா ஒரு நாயகமாய் பார்த்தோம்னா ஸ்திரமான ஐஸ்வர்யமான இருக்கப்படினால அவன் தான் அனுபவித்து தக்கவன் அப்படின்னு. ரெண்டாவது கோவைவா, ரெண்டாவது பாலனா ஏழு சகல பகுல சத்போக்கியம், எத்தனையோ லீலைகள்னாலே பெரியோர்களாலே அனுபவிக்கப்படுவனாக இருக்க அப்படின்னாலே அவன் தான் போக்கியவானவன். இப்படி ஒரு ஒரு காரணத்தையும் வச்சு பார்த்தால் எம்பெருமானே போக்கியனானவன், வேற யாரும் போக்கியன் இல்லை, அவன் விசேஷ போக்கியன் என்பதாக இந்த நாலாம் பத்திலே தேவதா சௌரபனான எம்பெருமானை குறித்து ஆழ்வார் அருளை செய்தார். இனி அடுத்த காலட்சேபத்திலே ஐந்தாம் பத்து ஆரம்பம். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே யாடி மெய்யே பற்றுழிந்தேன் விதிவாய் தின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.